சிவாயனம திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன், நற்றமிழ் மாலை அணிநாவலூர் கொற்றவன், நம்பியாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினையேதான். சிவசிவ திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் ஏழாம் திருமுறை என்று சொல்லப்படுகின்ற திருப்பாட்டு என்று சொல்லப்படுகின்ற நூலில் இருந்து நம்பி ஆரூரர் அருளி செய்த திருப்பதிகங்களை ஒவ்வொரு பாடலாக சிந்திக்க முற்படுகின்றோம். இன்று முதல் திருப்பதிகம், அதில் இருந்து முதல் திருப்பாட்டு, அதாவது திரு வெண்ணை நல்லூர் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகம். இங்கே அம்மையோடைய பெயர் வேர்கண்ணி நாயகி, பெருமானோடைய பெயர் தடுத்தாட்கொண்ட நாதர். இந்த திருத்தலத்திற்கு உரித்தான முதல் பாடலை சிந்திப்பதற்கு பெருமானின் பெருங்கருணை துணை நிற்கின்றது. இது இந்தளம் என்ற பண்ணில் அருளி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த திருத்தலத்திற்கான தல மரம் என்பது மூங்கில், குளம் வந்து பெண்ணையாறு. இதை வந்து நாம் இந்த பதிகங்களில் பதிகத்தில் பார்க்க முடிகின்றது இந்த குறிப்புகளை. அதனால் இப்போ ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டோம். முதல் பாடல், பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய், பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் பாடல். அதாவது நம்ம நம்பி ஆரூரர் பெருமானை தடுத்தாட்கொள்ளும்போது திட்டாருன்னு சொல்லக்கூடாது, ஆனால் அந்த கோபத்தில் வர்ற ஒரு ஒரு சொல் இருக்கும் இல்லையா. அது எப்படி ஒருத்தர் வந்து ஒரு அந்தணர் இன்னொரு அந்தணருக்கு அடிமையாக முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வியில் வந்து அவர் கொஞ்சம் கோபத்தில் இந்த பித்தாங்கிற சொல் வச்சு சொல்லிடுறாரு. அதை பாருங்க, அதுக்காக பெருமான் திருப்பி வந்து சொல்கிறார், நீ எனக்கு என்ன சொன்ன இதில் பாருங்க, அன்பனை அருளில் நோக்கி அங்கணர் அருளி செய்வார், முன்பெனை பித்தன் என்றே மொழிந்தனை, ஆதலால் என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய் என்றார். பெருமான் அடியெடுத்து கொடுக்கின்றார், பித்தா என்று நீ என்னை பாடு, எனது பெயராக வைத்து பாடு என்று சொல்லுகின்றார். இதில் பாருங்க நம்பியோடைய வாக்கு என்னவா இருந்தது, ஏன்னா நீ என்ன முதல்ல அப்படி சொன்னேங்கிறார் இல்லையா. அப்போ அந்த நம்பியோடைய வாக்கு என்னவா இருந்ததுன்னு நாம் பார்த்தோன்னா, ஆசில் அந்தணர்கள் வேறோர் அந்தணர்க்கு அடிமை ஆதல் பேச இன்று உன்னை கேட்போம் பித்தனோ மறையோன். இதில் நம்பி ஆரூரருடைய அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா முதிர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த இங்கிதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு பாடல். இதில் பாருங்க, ஆசில் அந்தணர்க்கு வேறோர் அந்தணர்க்கு அடிமை ஆதல் பேச இன்று உன்னை கேட்போம் அப்படின்னு பெருமானை, அதாவது வயதான முதிர்ந்த வேடத்தில் வந்த பெருமானை பார்த்து உன்னை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாறுறாரு. அப்படியே மக்களை பார்த்துட்டு பித்தனோ மறையோன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா பித்தனா அப்படின்னு கேட்கல, பித்தனோ அப்படிங்கிறார். அப்போ பெரியவர்களை குறைவான வார்த்தை சொல்லி திட்டக்கூடாது என்ற அந்த இங்கிதம் தெரிந்தவராக அந்த முதிர்ந்த நிலையில், இன்னைக்கு சொல்கிறல மெச்சியோரிட்டின்னு, அப்படி ஒரு நிலைப்பாடு நம்பி நமக்கு சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். பெரியவர்களை இன்றைக்கி அசால்ட்டாக பார்த்து ஏ பெருசு அப்படின்னு கூப்பிடுறோம், அறிவு இருக்கான்னு கேட்குறோம், சினிமாக்களில் இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா கைத்தட்டுறோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், சினிமாக்கள் நமக்கு வாழ்வியல் முறைகளை சொல்லித்தருகின்றதா, இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை சொல்லித்தருகின்றதா அப்படின்னு நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, தவறான வழக்கத்தை நம் குழந்தைகளிடம் விதைக்கின்றோம் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். பெரியவர்களிடம் எப்படி பேச வேண்டும் பழக வேண்டும் என்பதை பெரிய புராணம் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்பி ஆரூரரின் வாழ்வியல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தனையாக இருக்கப் போகின்றது. வாழ்வியலோடு நாம் வந்து ஒவ்வொரு பாடலாக அணுகப் போகின்றோம். இதில் பாருங்கள், பித்தனோ மறையோன் அப்படின்னு சொன்னார் இல்லை, இப்போ யோசிச்சு பாருங்கள், பித்தனோ மறையோன்
இரண்டு வார்த்தைகள் சொல்லுகின்றார். சாமி என்ன பண்ணியிருக்கலாம், சரிப்பா நீ என்னை மறையோன்னு சொன்னல, மறையோன்னே பாடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. பித்தன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மறையோன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா சாமி மறையோன்னு எடுத்திருக்கலாம்ல. அதை ஏன் எடுக்காமல் பித்தன் என்ற வார்த்தையை எடுத்தாருன்னா அது சாமிக்குத்தான் வெளிச்சம். சரி, எதுவாக இருந்தாலும் அந்த பா என்று சொல்லப்படுவது தமிழ் மொழியில் பொறுத்த வரைக்கும் அது வல்லின எழுத்து. ஒருவேளை வன் தொண்டர் இல்லையா, அப்போ வல்லினம்தான் கொடுக்கணும்னு எடுத்தாரானோ நமக்கு தெரியாது. அதுவும் ஒரு நயம் அங்கே இருக்கிறத நாம் பார்க்க முடிகின்றது. எதுவாக இருந்தாலும் பித்தான்னு பாடுன்னு சொல்லி சொல்லிட்டாரு சாமி. அப்போ இவருக்கு வேறு வழி இல்லை, பித்தா அப்படின்னு ஆரம்பிக்கின்றார். நாம் இதை ஏற்கனவே பார்த்தோம், பித்தா பிறை சூடி எங்கேருந்து எடுத்தாரு இதெல்லாத்தையும் நாம் பார்த்தோம். இப்போ நேரடியாகவே நாம் போகலாம். பித்தா என்ற சொல் எதை குறிக்கின்றது அப்படின்னு ஒரு மேலோட்டமான பார்வையை பார்ப்போம். பித்தன் என்னுடைய பெயர் என்று மொழிவாயாக அப்படிங்கிறத பெருமான் சொல்கின்றார். அப்போ என்ன பொருள், பெருமான் தன்னை பித்தன் என்ற பெயரோடு தன்னை அறிமுகம் செய்து வைக்கின்றான், இதுதானே பொருள். அது ஒரு பொருள் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க, பித்தன் என்ன செய்வான் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு நாம் நின்னோன்னு வைங்களேன், செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க, செய்ய வேண்டாததை செய்துட்டுருப்பாங்க, முற்றிலுமாக வேறுபட்டதை மாறுபாடு நிறைந்ததாக உள்ளதை செய்து கொண்டு இருப்பார்கள். இதுதான் பித்தர் என்று சொல்லப்படுவதற்கு எடுத்துக்காட்டு. நம்ம சாமி இப்படியா செய்கிறாரு அப்படின்னு போய் ஔவையாரிடம் கேட்டப்ப ஔவை பாட்டி அழகான ஒரு பாட்டு மூலமாக நமக்கு சொல்லிடுறாங்க, இது எல்லாமே சத்தியம்னு கற்பூல அடித்து சத்தியம் பண்ணுற மாதிரி. ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்து எய்தும், ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும், என ஆளும் ஈசன் செயல் என்று நல்வழி என்ற நூலில் இதை மிக அழகாக சொல்லி அருள் செய்திருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, தன்னுடைய பெயர் பித்தன்னு சாமி சொன்னது எவ்வளவு நியாயமான ஒரு விஷயங்கிறது நமக்கு தெரிகின்றது. அப்போ நம்பி ஆறுற திட்டினாருன்னு சொல்லி இனிமேல் சொல்லக்கூடாது. சொல்லாமல் பெருமானே அப்படிப்பட்ட குணம் உடையவர் என்பதனால நம்பி ஆரூரர் அதை எடுத்து பாடுகின்றார்னு தான் சொல்லணும். திட்டினதாக சொல்லவே முடியாது. ஏன்னா திட்டுறதுன்னா என்ன அர்த்தம், இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு தான் திட்ட முடியும். நம்ம பெருமான்கிட்ட இருக்கிறத தானே இவர் பாடுறாரு. அப்போ பித்து என்ற குணம் பெருமானிடம் இருக்கின்றது. இன்னொன்று பாருங்க, பித்தன் என்ற சொல் ஆண் பாலை குறிப்பது அது நமக்கு தெரியும். பெருமானே சொல்கிறாரு என்னுடைய பெயர் பித்தன் பாடு அப்படின்னு சொல்லிட்டு பித்தானு ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த குணம் எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெத்த மனம் பித்து புள்ளை மனம் கல்லு என்ற ஒரு பழைய சொற்றொடரை நமக்கு இங்கே நினைவுக்கு கொண்டு வருகின்றது. ஒரு தாயின் உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் அப்படின்னா, தனது மக்கள் என்னதான் தவறு செய்திருந்தாலும் இல்லவே இல்லைன்னு சாதிப்பாங்க ஒரு அம்மா. என் பிள்ளை நல்ல பிள்ளைங்க, பக்கத்து வீட்டுக்கு பசங்களோட சேர்ந்து தான் கெட்டு போச்சுது, இவனால் தான் அவங்க கேட்டு போயிருப்பாங்க, ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு அம்மா எந்த அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க. கொலையே செய்துட்டு வந்தாலும் என் பிள்ளை செய்திருக்க மாட்டான், நான் கற்பூரம் அடித்த சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு தாயாக இருக்கக்கூடியது. அந்த உணர்வு, தாய்மை உணர்வு என்பது யாருக்கிட்ட இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த உடலை பெத்த ஒரு தாய்கிட்ட போய் ரெண்டு தடவை தப்பு பண்ணி பாருங்கள், மூணாவது தடவை தப்பு பண்ணி பாருங்கள், கம்பு எடுத்து அடிப்பாங்க. நம்மளை நல்வழிப்படுத்தணுன்றதுனாலையும் எதுனாலையும் சரி அடிப்பாங்க. நாலாவது தடவை நாம் தப்பு செய்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை சந்தேக பார்வை பார்ப்பாங்க, நீ மூணு தடவை ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்கல்ல, இப்போ மட்டும் என்ன யோக்கியமாவா இருக்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. இது மனித உடலை கொடுத்த ஒரு மனித தாய். ஆனால் சிவபெருமான் பாருங்கள், 84 லட்சம் யோனி பேதம் என்ன மாதிரியெல்லாம் தப்பு செய்திருப்போம் ஒவ்வொரு பிறவியிலையும். ஏதாவது ஒரு பிறவியில் சீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருந்தால் நம்ம நெல்ல என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அவ்வாறு அணைச்சிக்கிறார், நீ என் செல்லம் அப்படின்னு சொல்லி இந்த உலகியல்ல யாருமே கொடுக்க முடியாத, கொடுக்கவே நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அன்பும் ஆதரவும் கொடுக்கக்கூடியது சிவபெருமான். யோசிச்சு பாருங்கள், யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தர் மேலே அன்பு வச்சிங்கன்னா நாளைக்கு அவங்களாலே உங்களை அழ வச்சிருவாங்க, உங்களை அழ வச்சே தீருவாங்க. அதுதான் நாம் உலகியல்ல காமிக்கிற அன்பும் பாசமும். பெருமான் மேலே வச்சு பாருங்கள், எப்போதுமே சிரித்து கொண்டே இருப்பதற்கு வைப்பார்.
அதுதான் அவருடைய அன்பு, அவருடைய பாசம். என்ன தப்பு செய்துட்டு போனாலும், சாமி நான் தப்பு செய்துட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னால் பரவாயில்லைன்னு சொல்கிறது தான் அந்த தாய்மை உள்ளத்தை தான் இங்கே பித்தா என்பதன் மூலமாக நம்பி ஆரூரர் சொல்லுகின்றார். ஏன்னு யோசிச்சு பாருங்க. பெருமான் ஆட்கொள்ள வர்றார், இவர் கேட்டதுனால அவர் வர்றார், ஆனால் அது தெரியாமல் அவர் திட்டிடுறார். அதையும் மன்னித்து நாமளாக தான் என்ன பண்ணியிருப்போம், என்னையா பார்த்து இந்த மாதிரி கேட்குற, ஒன்றை உய்வடைய வைக்கிறது தானே நான் வந்திருக்கேன், என்னையே பார்த்து நீ இந்த மாதிரி கேட்குறியா, எப்படியாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நாம் போயிருப்போம். ஆனால் சாமி வலுக்கட்டாயமாக இழுத்து 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 நம்பி ஆரூரரை அந்த வெளியில் கொண்டு வரணுங்கிற அந்த வைராகியத்தோட ஒரு தாய்மை உணர்வு அங்கே பெருமான் வெளிக்காட்டியதுனால பித்தா என்ற சொல்லை தாய்மை உள்ளத்திற்கு வைத்து அருள் செய்வதை நாம் பார்க்கின்றோம். கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர், விட்டு வைக்க முடியுமா நம்ம கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசரை? அவர் பாடாத சிறப்புக்களா இதில் பாருங்க. பெண்ணரும் கலமே அமோதமே என்ன பெண் பேதையர் புகழ்ந்தாவம் தீரிவேன், பண்ணோரும் தொடர்பில் என்கினும் நீ பயன் தரல்லறிந்து நிற்புகழேன், கண்ணூரும் கவின்கூர் அவயவம் கரந்தும் கதிர் நூறாயிரம் கோடி தண்ணீரம் கரவாதுயந்து எழும் சோண சைலனே கைலை நாயகனே கைலை நாயகனே. இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் கேட்குறாரு, உன்னை திட்டினா கூட நீ அருள் செய்கிற, ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் நான் என்ன பண்ணுறேன், தேவையில்லாத அழிந்து போகக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கின்றேன், பெண்களை புகழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அந்த உடம்பு புகழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அதெல்லாம் அழிந்து போகக்கூடிய உடம்பு. ஆனால் உன்னை திட்டினா கூட நீ அருள் பண்ணுறியேப்பா, அந்த அறிவை எனக்கு கூட, நான் உன்னை திட்டினாலாவது பரவாயில்ல, ஆனால் திட்டுறதுக்கான அறிவையாவது எனக்கு கொடு அப்படின்னு நயமாக அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இதில் இந்த பித்தா அப்படிங்கிற அந்த குறிப்பை வந்து நமக்கு குமரகுருபரர் சுவாமிகளுடைய வாக்கில் இருந்தும் நாம் பார்த்தோன்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நயமான ஒரு குறிப்பாக நாம் அதையும் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. அதாவது பித்தா ஏன் பித்தன் அப்படிங்கிற குறிப்பை வந்து குமரகுருபரர் சுவாமிகள் வேறு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மூன்று முறை கங்கை பொறுக்கின்றாள். ஏன்னா ஒருத்தன் வந்து தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் மூணு தடவை வெளியில் எடுக்கும், மூணாவது தடவை மூழ்கிடும். அதுதான் வந்து ஒரு ஒரு உயிரோடைய அந்த ஆறு தண்ணியோடைய அழகு, அதுதான் சிறப்பு அதுதான். ஆனால் பல ஆயிரம் முறை பொறுக்கின்றாள் சக்தி. ஆனால் என்ன பண்ணியிருக்கிற நீயே, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது, யாரை கொண்டாடுற அப்படின்னா அங்கே அம்மையெல்லாம் நீ கொண்டாடணும், அதை விட்டுட்டு கங்கையை தூக்கி கொண்ட மூணு தடவை பொறுக்கின்றவளை தூக்கி தலையில் வைத்திருக்கின்றாய், பல கோடி முறை தவறு செய்தாலும் பொறுக்கக்கூடிய சக்தியை உடம்புல தானப்பா வச்சுருக்க, அப்போ நீ பித்தன் தான் அப்படின்னு குமரகுருபர சுவாமிகளும் இதை நயமாக சொல்லுவதை நாம் இங்கே நினைவில் கொள்ளத்தக்கது. சரி, இப்போது இதில் இன்னும் ஒரு குறிப்பு நாம் பார்த்தோன்னா, பித்தா அப்படின்னு பெருமான சொல்கிறார் இல்லையா, இது வந்து பசுபோதத்தில் சொன்னது. அதாவது தான் என்ற நிலைப்பாடு இருக்கின்ற நேரத்தில் சொன்ன சொற்றொடர். அதற்கு அடுத்ததே பாருங்க, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரருத்துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமேங்கிறாரில்ல, ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று சொல்லப்படுவது இங்க பசுபோதம் அழிந்த நிலை. நான் அப்படின்னு நிற்கும்போது பித்தான்னு பெருமானை சொல்கிறாரு, அந்த நான் என்பது அழிந்த நிலையில் தான் சொல்கிறாரு, உனக்கு இனி ஆள் இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா சாமி அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக வைத்து அருள் செய்வதையும் பார்க்கின்றோம். அதே மாதிரி இதில் பாருங்கள், இந்த பாட்டில் இன்னும் ஒரு குறிப்பு, அதாவது நம்ம காழிப்பிள்ளையார், நம்ம காழிப்பிள்ளையார் தான் நம்பி ஆரூரருக்கு குருன்னு நம்ம பார்த்துட்டோம்.
காழிப்பிள்ளையார் எந்த இடத்துலையாவது அம்மையப்பராக பெருமானை பார்க்காமல் பாடியிருக்கிறாரான்னு பாருங்க. அப்படி ஒரு பதிகம் இருக்கிறதா அடியனுக்கு தெரிஞ்சு தெரிய இல்லை. எல்லா இடத்துலையும் அம்மையப்பராகத்தான் பார்க்கின்றார். ஆரம்பித்த பதிகத்திலிருந்து தோடுடைய செவியன் என்று அவர் ஆரம்பித்ததில் இருந்து பார்த்திங்கன்னா அம்மையப்பராகத்தான் பெருமானை பார்க்கின்றார். தனித்து அம்மையையும் வணங்கவில்லை, தனித்து எங்கேயுமே பார்க்கல, சிவமும் சக்தியுமாக தான். அப்போ நம்ம நம்பி ஆரூரர் அவரை தான் குருவாக எடுத்தாருன்னா அப்புறம் எப்படி அம்மையப்பரை விட்டுட்டு பாடியிருப்பாருன்னு நாம் கொஞ்சம் யோசித்தோன்னா, இல்லை என்பதை முதல் அந்த அளவடியிலேயே முதல் அடியிலேயே அழகாக சொல்லிட்டார். பித்தா என்று சொல்லப்படுவது தாய்மை குணத்தை குறிப்பது, பெருமானே என்று சொல்லப்படுவது நம்ம தொல்காப்பிய இலக்கணப்படி பெருமையும் வீரமும் ஆண்களுக்கு உரியது என்று தொல்காப்பியம் சொல்கின்றது. அந்த இலக்கணத்தை நாம் இங்கே எடுத்தோம் என்றால் பெருமானே என்ற குணம் நம்ம சிவபெருமானுக்கு உரியது. ஆக உருவத்தை இங்கே சொல்லவில்லை, குணத்தில் அம்மையப்பரை நமக்கு காட்டுகின்றார். நம்ம காழிப்பிள்ளையார் என்ன பண்ணான்னு உருவத்தில் அம்மையப்பரை காமிச்சாரு, நம்ம காழிப்பிள்ளையார் குணத்தில் அம்மையப்பரை காமிக்கிறாரு. பித்து என்ற குணத்தையும் பெருமை என்ற குணத்தையும் அம்மையப்பராக வைத்து அருள் செய்து, அம்மையப்பர்னாலே யாருங்க, அன்பு உடையவங்க தானே, அதை தான் அப்படியே இறுதி வரியில் பாருங்க, நிறைவு வரியில் அத்தா என்ற சொல் அன்பு மிக்கவன் என்ற சொல்லில் வச்சு பொருத்தி பார்த்துட்டாரு. ஆக ஒரு தெய்வ வழிபாட்டு கொள்கை தான் குணத்தில் அம்மையப்பரை காண்பித்து இப்படிப்பட்டவர்கள்தான் அத்தா, அத்தா என்று சொல்லப்படுகின்ற அன்பு மிக்கவனை வணங்கு, அவனை வணங்குவது தான் உனக்கு உய்தி என்பதை மிக அழகாக வைத்து அருள் செய்வதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. அது மட்டும் கிடையாது, இதில் பார்த்திங்கன்னா பித்து பிறை அருள் இது எல்லாத்துக்கும் வெண்மை நிறம் சத்துவீக குணம் என்று சொல்லப்படுகின்ற நிறத்தை சொல்லி அருள் செய்யும் விதமாக பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி பிறை சூடி என்று சொல்லப்படுவது காத்தல் தொழிலையும், மறவாதே நினைத்தல் என்பது மறத்தல், ஒரு தான் மறந்தது தானே, அப்போ மறைந்து வந்தது தானே, மறைத்தல் தொழிலையும், மனத்து உன்னை வைத்தாய் என்பது அருளல் தொழிலையும், பித்தா என்பது பிதா என்ற அதை அப்படி எடுக்க முடியாது, ஆனாலும் நயத்திற்கு எடுத்து படைத்தல் என்று எடுத்தாலும், பெருமானே என்பது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்மைக்கு உரியது, சங்காரனாக பெருமான் இருக்கின்றான் என்று ஒடுக்குதல் தொழிலை நாம் எடுத்து இங்கே பார்க்க வைக்கின்றார். இன்னும் ஒரு நயம் கூடுதலாக இதில் தெரிகின்றது. இப்போ பாருங்கள், பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, அதுக்கப்புறம் எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் அப்படிங்கிறார். அது என்னங்க, அது மனத்து உன்னை வைத்தாய் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நின்றுதுன்னா, இதுக்கு நாம் சிவஞான போதம் சூத்திரம் 10 அதாவது 10 சூத்திரத்தில் 2 உதாரண வெண்பா எடுத்து பார்த்திங்கன்னா, நாமல்ல இந்திரியம் நம் வழியும் வழியின் அல்ல வழி நாமல்ல நாமும் அரண் உடைமை என்பதை அது அதுக்கு அப்படி போகுது, ஆனால் அதில் நம்ம பார்ப்போம். இதில் பாருங்கள், இந்திரியங்கள் என்று சொல்லப்படுவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லப்படுகின்ற அகக்கருவிகள், புறக்கருவி அகக்கருவி இதில் எதை எடுத்தாலும் சரி எதுவுமே நாம் அல்ல, அனைத்தையும் இயக்கக்கூடியது யார் என்றால் சிவபெருமான். 10 சூத்திரத்தில் வருகின்ற அந்த தன்மை வாய்ந்தவர் நம்ம நம்பி ஆரூரர் என்பதனால் மனத்து உன்னை வைத்தாய் என்று சொல்லப்படுவதை நம் நிலையில் இருந்து பார்க்காமல் நம்பி ஆரூரரின் நிலையில் இருந்து, அதாவது அனைத்து கருவி கரணங்களும் பெருமானின் வசப்பட்டவராக இருக்கின்றார் அப்படிங்கிறதுனால தான் மனத்து உன்னை வைத்தாய் என்று சொல்லி, நான் எதுவும் செய்யலை சாமி, நீயே உன்னை என் மனசில் வச்சுக்கிட்ட, நீயே வச்சுக்கிட்ட. இன்னொரு இடத்துல சொல்லுவார், வந்தாய் போய் அறியாய் அப்படின்னுவாரு. அது அப்புறமா அந்த பதிகம் பார்க்கும்போது பார்ப்போம். அது சொல்ல, நீயா தான்ப்பா வந்த, வந்துட்டியா, நீ போகிறத நான் பார்க்க, நீ வந்ததை நான் பார்த்தேன் ஆனால் நீ போனதை நான் பார்க்கவே இல்லை, நீ போகிறதே இல்லையே, அப்படி வந்தாய் போய் அறியாய் அப்படின்னு வார். அதே மாதிரி மனத்து உன்னை வைத்தாய், மனசுக்குள்ளே நீ உன்னையே கொண்டு வந்து வச்சுக்கிட்ட, நான் என்ன சாமி சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு மிக அழகான ஒரு நயத்தோடு சொல்லுவதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. சரி, இவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நின்றுதுன்னா, எல்லாரும் நம்ம சொல்கிறது என்ன சொல்லுவோம், பெருமானை வந்து திட்டாருப்பா, பெருமான் வந்து திட்டாருப்பா, இவர் வந்து திட்டாருப்பா அப்படின்ற ஒரு இதிலே வந்து சொல்கிறோம் இல்லையா. எங்கெல்லாம் வேறு இடத்துல திட்டி இருக்கிறாருன்னு ஒரு பார்வை பார்த்துருவோம்.
ஏழாம் திருமுறையிலேயே 90வது பதிகம், அதாவது கோயில் திருப்பதிகத்தில் சொல்வார், பாவம் தீர்க்கும் பித்தாடி அப்படின்னுவார். அதாவது நம்ம பாவத்தை தீர்க்கிறதுக்கே பித்தாக இருக்கின்றானாம். அதாவது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மனம் சரியில்லாதவங்கள்ட்ட நீங்கள் போய் பேசுனீங்கன்னா திருப்பி 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 ஒரே விஷயத்தில் வந்து நிற்பாங்க. என்ன நீ கிட்ட கீரல் இந்த டேப் ரிகார்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி எல்லாத்துக்கும் போவாங்க, திருப்பி வந்து ஒரே இடத்துல வந்து நிற்பாங்க, இந்த இடம் இந்த இடம். அது வந்து அவங்க என்னென்னா மனசு வந்து அந்த இடத்துல லாக் ஆகிடும், அங்கேருந்து வெளியில் போக முடியாது அவங்களால. இது வந்து ஒரு விதமான மனநோய், பித்துன்னு வச்சுக்குவோம். சாமிக்கு அப்படி ஒரு பித்து இருக்குதான். என்ன பித்து தெரியுமா? உன்னை எப்படியாவது உயிவடைய வைக்க போகிறேன்ப்பா, நீ எவ்வளவுதான் வெளியில் போனாலும் உன்னை இழுத்துட்டு இழுத்துட்டு இழுத்துட்டு. இந்த பூனைக்குட்டி தத்துவத்தை வந்து சரியாக நம்ம பார்க்கலாம் இங்கே பெருமான் கிட்ட. பூனைக்குட்டி அந்த டோன்ட் கேர் மாதிரி தான், எங்கே வேணாலும் போகும், எப்படி வேணாலும் போகும். ஆனால் அந்த தள்ள புள்ள பூனை இருக்குல்ல, பிடிச்சிட்டு 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 வந்து பாடாப்படும். அதுவும் ஒரு 10 குட்டி போட்டுருச்சு, நான் மொதல் குட்டியை கொண்டாந்து வச்சுட்டு 10வது குட்டி எடுக்கிறதுக்குள்ளால மொதல் குட்டி திருப்பி போயிடும். இந்த தள்ள பூனைக்கு அதுவே போதும் போதும் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு சூழலை நாம் பார்க்குறோம். பெருமான் அப்படித்தான் நம்மளை இழுத்துட்டு வர்றாரு. சரி போ, அடுத்த பிறவிக்கு நீ ரெடி ஆகிட்டியா, போ, திருப்பி இழுத்துட்டு வர முயற்சி பண்ணுறாரு. சரி போ, திருப்பி இழுத்துட்டு வர. இதே தான் 84 லட்சம் யோனி பேதத்துக்கும் நடந்து வருகின்றது, இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ பெருமானை பித்தன்னு சொன்னது சரிதானே? ஏன்னா நம்மை உய்விக்க வேண்டி உய்விக்கணும் என்ற எண்ணத்திலேயே பித்தாக இருக்கக்கூடியவனா. இதை வந்து கோயில் திருப்பதிகத்திலேயே சொல்கிறாரு நம்ம நம்பி ஆரூரர். அப்புறம் பாருங்க, பித்தரே ஒத்தோர் என்று 14வது பதிகத்தில், அதாவது திருப்பாச்சிலாச்சிராமம் என்ற திருப்பதிகத்திலையும் சொல்கிறாரு. அதே மாதிரி பித்தரை ஒத்தோர் பெற்றியர் என்பதையும் திரு வேள்விக்குடியும் திரு துருத்தியும் என்ற திருப்பதிகத்திலையும் சொல்கிறாரு. அதே மாதிரி பெற்றரை பித்தர் என்று கருதேன் மின் என்று திரு பழமண்ணி படிக்கரை, இதுவும் நல்ல ஒரு பாட்டு, நம்ம அதை பார்க்கும்போது சிந்திக்கும்போது பார்க்கலாம். 22வது பதிகத்திலையும் வரும். குருகாவூர் வெள்ளடையில் கிண்டலை பாருங்க, பித்தனே என்று உன்னை பேசுவார் பிறர் எல்லாம் அப்படின்னுவார். சொன்னது இவர். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நீ பார்த்து நடந்துக்கோ, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீ பித்தன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. சாமி நினச்சிக்குவார், ஆமாண்டாப்பா ஆமாம், நீ தான் சொன்ன, இப்போ மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறியா அப்படின்னு சாமி சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அடுத்தது பாருங்க, பேயோடு ஆடலை தவிரும் நீர் ஒரு பித்தரோ என்று திரு பைங்கேலி என்ற திருப்பதிகத்தில் பாடுவார். அதே மாதிரி 44வது பதிகம், பேயனே பித்தனே என்பரால் எம்பிரானையே என்று, அதாவது நீ எப்படியாச்சும் பாடு, உனக்கு நீ எப்படியாவது பாடினேன்னா கூட உனக்கு அருள் செய்திருவான். எப்படின்னா எதையுமே எதிர்பார்க்காத ஒரு பைத்தியக்காரன்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குறிப்பில் மிக அழகாக சொல்லி அருள் செய்திருப்பதை பார்க்கின்றோம். அதே மாதிரி 48வது பாடல் பாண்டி கொடுமுடியிலையும் பிஞ்சக பித்தனை என்று சொல்லுவார். அதே மாதிரி திருப்புன்கூர்லேயும் நீலமார் கடல் விடம்தனை உண்டு கண்டத்தே வைத்த பித்த நீ என்று சொல்லுகின்றார். திரு முதுகுன்றத்திலையும் பார்த்தீங்கன்னா பித்தன் ஒப்பான் அடி தொண்டன் அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்கிறார். அதாவது உயிர் வந்து சார்ந்ததன் வண்ணம் இல்லையா, நாம் வந்து இப்போ சிவபெருமானை சார்ந்துட்டோம் அப்படின்னா சிவமாம் தன்மை நமக்கு வந்தே ஆகணும். பித்தனை சேர்ந்தால் என்ன ஆகும், எனக்கும் பித்து தானே வரும். அதான் பித்தன் ஒப்பான் அடித்தொண்டன் தன்னையே சொல்லிக்கிறார். எல்லாத்தையும் சொன்னவர் இவர் என்ன பண்ணுறாரு கடைசியில், சரி உன் கூட சேர்ந்துட்டேன், நானும் பித்தன்னே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திருக்கடைக்காப்பில் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் போது பித்தன் ஒப்பான் அடித்தொண்டன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லுவார். அதே மாதிரி பாரிடங்கள் பாடி ஆட பலி கொள்ளும் பித்தன் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் சொல்லி அருள் செய்வதை நாம் இங்கே இந்த இடத்துல பார்க்க முடிகின்றது. ஆக இந்த பதிகத்தில் பார்த்திங்கன்னா சிறப்பு அம்சங்கள் என்று சொல்லுவது இந்த பித்தா என்ற ஒரு சொல்லே போதும், அதையே வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க பேசுகிற அளவுக்கு நமக்கு சாமி அத்தனை பித்தனாக இருக்கின்றான். ஏன்னா நீங்கள் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றிலையும் பார்த்திங்கன்னா சாமி செய்தது எல்லாமே ஒரு பித்தன் செய்யக்கூடிய வேலை தான். யோசிச்சு பாருங்கள், அடியார்களுக்கு சாப்பாடு போடணும்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய்ட்டு எனக்கு பிள்ளைக்கறி தான் வேணும்னு அடப்பிடிக்கிறார், அது பித்தன் தானே. ஒரு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு உன் பொண்டாட்டி நீ எல்லாத்தையும் கொடுப்பியாமே, உன் பொண்டாட்டியை கொடு அடிமையாட்டி எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறது ஒரு பித்தனுடைய வேலை தானே. அப்போ அந்த பித்தன் என்று சொல்லப்படுவது நம் சிவபெருமானுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக அமைத்து மிக அழகாக இந்த முதல் பாடலை ஆரம்பித்து கொடுத்திருக்கின்றார் நம்பி ஆரூரர். இந்த பாடலில் வர்ற அணி இலக்கணம் என்னன்றதை கொஞ்சம் பார்த்துருவோம். அதாவது முன்ன விளக்கு அணி என்ற ஒன்று இருக்கின்றது. என்னென்னா
நாம் ஏற்கனவே சொன்ன ஒன்றை இல்லைன்னு நாமளே மறுத்து சொல்கிறது, அதாவது contradicting our own statement அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நம்ம சொன்ன வார்த்தையவே இல்லைன்னு மறுத்து நாமளே பேசுவது. இது போல் அப்படின்னா உனக்கு ஆள் அல்லேன்னு எனலாமே, முதல்ல ஆள் இல்லைன்னு சொன்னார், இப்போது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அது முன்ன விளக்கு அணி என்ற அந்த அணியில் அழகாக பொருந்துகின்றது. அதே மாதிரி சமாஹித அணி என்று ஒன்று இருக்கின்றது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முயன்று செய்ய முடியாத ஒரு விஷயம் தானாக நிகழும்போது, அதாவது ஒரு ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்க முயற்சி செய்கிறோம், அது பறந்துக்கிட்டே இருக்குது, சரி விட்டுட்டு பேசாமல் உட்காரும்போது அதுவே வந்து நம்ம கையில் உட்காந்ததுன்னா எப்படியோ, அதுதான் சமாஹித அணி என்று சொல்லப்படுவது. அதுதான் இங்கே முயற்சி செய்தால் பெருமான மனசில் வைக்கலாமான்னா வைக்க முடியாது, மனத்து உன்னை நீ வைத்தாய், நீயே வச்சுக்கிட்ட, அப்போது அது சமாஹித அணி. நான் நினச்சா வைக்க முடியாது சாமி, ஏன்னா நீ அப்படிப்பட்டவன், நான் நினச்சா உன்னைய மனசில் வைக்க முடியாது, ஆனால் நீ நினச்சா உன்னைய மனசில் வைக்க முடியும், நான் முயற்சி செய்தாலும் முடியாதது தானால் தானாக நடக்கின்றது அப்படிங்கிறத சொல்லி அருள் செய்கின்ற சமாஹித அணியாக பார்க்கின்றோம். அதே மாதிரி தீவக அணியாகவும் இதில் நாம் பார்க்க முடிகின்றது. என்னென்னா இந்த மனத்து உன்னை வைத்தாய் அப்படின்றத வந்து தீவக அணியாக எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், பித்தா மனத்து உன்னை வைத்தாய், பிறைசூடி மனத்து உன்னை வைத்தாய், பெருமானே மனத்து உன்னை வைத்தாய், அருளாளா மனத்து உன்னை வைத்தாய் என்று தீவக அணியாகவும் நாம் இதை பார்க்க முடிகின்றது. மிக அழகான குறிப்புகளோடு இந்த பாடலை நமக்கு ஒரு ஓரளவுக்கு பார்ப்பதற்கு பெருமான் வழி செய்திருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் அடுத்தடுத்த பாடல்களோடு உங்களை விரைவில் சந்திக்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, சிவசிவ திருச்சிற்றம்பலம்.